கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஐக்கியம் வெற்றியை தரும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. ஒரு தகப்பனுக்கு 3 குமாரர் இருந்தார்கள். அந்த 3 பேருமிடையில் ஒற்றுமை காணப்படாதிருந்ததை அந்த தகப்பன் கண்டுகொண்டார். ஆகவே 3 பேருக்கும் ஒரு சிறிய ஆக்டிவிட்டியை கொடுத்தார். அந்த செயல் மூலம் அவர்களை மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். 3 கையிலும் ஒரு குச்சியை கொடுத்தார். இந்த குச்சியை நீங்கள் உடைத்து காட்டுங்கள் என்று சொன்னவுடன் எளிதாக உடைத்து விட்டார்கள். மீண்டும் 2-3 குச்சிகள் சேர்ந்த ஒரு தொகுப்பை கொடுத்தார். இதை உடைத்து காட்டுங்கள் என்று சொன்னபோது அவர்களால் உடைக்க முடியவில்லை. ஒருவருக்கொருவர் உதவி செய்து உடைத்து விட்டனர். மீண்டும் 3வது முறை ஒரு குச்சிகள் அடங்கிய கட்டை அவர்கள் கையில் கொடுத்து உடைக்குமாறு கூறினர். ஆனால் அதை அவர்கள் 3 சேர்ந்து முயன்றும் அதை உடைக்கவே முடியவில்லை. அப்பொழுது தகப்பன் தன் குமாரர்களிடம் கூறினாராம், அருமையான மகன்களே, இதே போல நீங்கள் 3 ஐக்கியத்தோடு இணைந்து செயல்பட்டால் கிர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற சாத்தான் போன்ற எதிரிகள் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இணைந்து பல நன்மைகளையும் இன்பங்களையும் நீங்கள் காண முடியும் என்று கூறினாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலர்களோடு யுத்தத்திற்கு வந்தனர். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் போய் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறேன் என்று சொன்னார். அதே போல யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருந்தார். மோசே மலை உச்சியில் கோலை உயர்த்தி கொண்டிருந்தார். அவர் கரத்தை உயர்த்தி நிற்கும்போது அமலேக்கியரை முறியடித்தனர். அவர் கரம் தளர்ச்சியுற்ற போதோ அந்த யுத்தத்தில் பின்தங்கினர் என்று கண்டனர். மேலும் மோசையோடு ஆரோனும் ஊரும் சென்றிருந்தார்கள். இந்த காரியத்தை பார்த்து கொண்டு மோசே கை தளர்ந்த சமயத்தில் ஒரு கல்லை எடுத்து வந்து அந்த கல்லில் மோசையை அமர்ந்திருக்கும்படி செய்து மோசையின் கரங்களை ஊரும் ஆரோனும் பற்றி கொண்டனர். சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அவர்களோடு உறுதுணையாய் நின்று அந்த கரம் கீழே வராதபடி அவர்கள் பிடித்து கொண்டனர் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதனால் அந்த இடத்தில் அமலேக்கியரை முறியடித்து வெற்றி கண்டனர். சகோதரர்கள் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் யெகோவா நிசியாய் அந்த இடத்திற்கு வெற்றியுள்ள தேவனாய் அவர்களோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, நாமும் சகோதர சிநேகத்திலே ஒருமித்து இருக்கும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது நமது வாழ்க்கையில் வெற்றியையும் இன்பத்தையும் நன்மையையும் தருகிறதாய் அமையும். ஜெபம். அன்பின் பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐக்கியமாக வாழும்போது நீர் எத்தனை விதமான ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே தனித்து இருக்கும்போது கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற சாத்தானின் வஞ்சக வலையில் விழுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு ஐக்கியத்தோடு இருக்கும்போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஆண்டவரே நாங்கள் செயல்படும்போது வெற்றியை காண முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். இந்த நாளின் காலை நேரத்திலும் அப்பா அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே நல்ல ஒரு மனதின் ஆவியை கொடுத்து வழிநடத்தியர்களும். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.